எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கும்ப ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி கும்பம் லக்னம் வேறேதாக இருந்தாலும் கூட வரக்கூடிய 4 மாதங்கள் அதில் ஒரு அதீத சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு என்பதை பற்றி பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். கும்பராசிக்காரர்களே, ஒரு வகையிலே சொல்ல போனால் இந்த 2023-24 நேர்மையோடு ஒரு வாழ்க்கையை நடத்துபவர்களாக இருந்தால், தெய்வத்தின்படி, தெய்வ அனுகிரகத்தின்படி பூர்வ ஜென்ம புண்ணியமும் உங்களுடைய ஜாதகத்திலே அதிகப்படியாக இருந்துவிட்டால், 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் உங்களுடைய சுய ஜாதகத்திலே உங்களுக்கு சிறிதளவு கூட ஆதரவாக இருந்துவிட்டால், 7.5 சனி ஜென்மச்சனி எதுவுமே உங்களை செய்யாது. இருந்தாலும் எப்படி வளர்ச்சியை நோக்கி வெற்றி பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால், 7.5 சனி காலத்திலே, குறிப்பாக ஜென்மச்சனி காலத்திலே வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் இருந்து வக்ரம் பெற்று கொண்டிருக்கிறார். அவிட்டத்தை தொட்டு மீண்டும் வந்து விடுவார் சதயத்திற்கே. எப்படியோ சதய சனியாகத்தான் உங்களுக்கு வளம் வரப்போகிறார். உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே தான் இருக்கப் போகிறார். அப்போது சற்று கவனமாக இருந்துவிட வேண்டும். கவனம் என்பது எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வேண்டும், அதில் என்று சொல்ல முடியாது. காரணம், இந்த ஜென்மச்சனி காலத்தில் விரயச்சனி போன்ற ஒரு பலனை வக்கரகதியிலே சனி பகவான் தந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், விசித்திர அல்லது தடுமாற்ற தொடக்கத்தில் வக்கர குரு பயிற்சி நடக்கிறது. அது என்ன தடுமாற்றம், அது என்ன விசித்திரம் என்றால், சாதாரணமாக வக்ரம் 1-2 கிரகங்கள் இருக்கும். ஆனால் இந்த வக்ரம் பெறக்கூடிய குரு அந்த நாளில் சுக்கிரன் வக்ரம். ஆனால் அந்த நாளிலேயே சுக்கிரன் நேர்கதிக்கு மாறுகிறார், அது அடுத்த விஷயம். அத்தோடு கூட உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய கும்பராசிக்கான ராசிநாதன் சனி பகவான் மூல திரிகோணம் என்றாலும் கூட வக்ரம் எதிர்பார்த்ததை விட ஒரு பலனை மாற்றித்தரக்கூடிய சூழ்நிலை என்று வேதம் சொல்கிறது, மூல நூல்கள் அதைத்தான் சொல்கிறது. அது மட்டுமல்ல, புதன் வக்ரம் ஆகையினாலே புதன் சுக்கிரன் குரு சனி இவை வக்ரம். ராகுக்கேது எப்போதுமே வக்ரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் தான். ஆகையினாலே அதை வக்ர வரிசையிலே சேர்த்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை அதையும் சேர்த்து கொண்டால் 6 ஆயிற்று. சரி, அது மட்டும்தானா என்றால், என்ன இங்கு ஒரு விசித்திரம் என்றால், குரு பிதாமகனாக கருதக்கூடிய கிரகங்களிலே மிகப்பெரிய, மிக வலிமை இருக்கக்கூடிய, பார்வை பலத்தால் கோடி பலனை தரக்கூடிய, கோடி புண்ணியத்தை தரக்கூடிய, கோடி நலனை தரக்கூடிய குரு பகவானுக்கு வெளியே எக்ஸோ பிளானட் என்று ஆங்கிலத்திலே அழைப்பார்கள். யுகத்திலே ஒருவருடைய வாழ்க்கையிலே பெரும்பகுதியிலே மாற்றத்தை தந்துவிடக்கூடிய புளூட்டோ மரண கிரகம். அதையும் தாண்டி இருக்கக்கூடிய நெப்டியூன், யுரேனஸ் இவையெல்லாம் அருணன், வருணன் என்று நாம் சில இடங்களிலே வேதத்திலும் மூல நூல்களிலும் கூட நாம் பார்க்க முடியும். ஆகையினாலே புதன் சுக்கிரன் குரு சனி வக்ரம் எப்போதுமே வக்ரமாக இருக்கக்கூடிய ராகுக்கேது 6, இதோடு கூட 3. இன்னும் தெளிவாக நான் சொல்ல வேண்டுமென்றால் இன்னும் பலவற்றை சொல்லலாம். ஆனால் இப்படியாக 6, 3, 9 கிரகங்கள், அதிலே 3 வெளி கிரகங்கள், எக்ஸோ பிளானட்ஸ், பொருளாதாரத்தை அசைக்கும் நெப்டியூன் பூமியிலே வளர்ச்சி சார்ந்த விஷயங்களிலே, நீர் சார்ந்த விஷயங்களிலே யுரேனஸ் தன்னுடைய அடித்தளத்தை பதிக்கும். மாற்றத்தை தந்துவிடக்கூடிய புளூட்டோ, இந்த மாற்றத்தை தந்துவிடக்கூடிய புளூட்டோ 12ஆம் இடத்திலே கும்பத்திற்கு அமர்ந்திருக்கிறது. இது 7.5 சனியை போன்று பல விதங்களிலே மிகப்பெரிய மாற்றங்களை தந்துவிடக்கூடிய, மிக நெடுங்காலத்திற்கு மாற்றங்களை தந்துவிடக்கூடிய, கும்பராசிக்காரர்களில் வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட ஒரு 2008 முதலே அவர்களுக்கு நஷ்டத்திற்கான அடி விதைகளை அவர்களுடைய உற்றார் உறவினர் எப்படியோ போட்டிருப்பார்கள். அப்படி பல ஆண்டுகளாக இந்த கும்பராசிக்கு சிக்கலை துவங்கி இருக்கக்கூடிய ஏதோ 1-2 கும்பராசிக்காரர்கள், நான் சொன்னது போல் 5ஆம் இடம் 9ஆம் இடம் ஓரளவிற்கு சுமாராக இருந்தாலும் கூட சூப்பராக வாழ வைத்துவிடும். மிக அதிகப்படியான நேர்மையிலிருந்து சற்று விலகினாலும் கூட சிக்கலை தந்துவிடக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய நிலையில், 4 செப்டம்பர் 2023 குரு பகவான் வக்ரம் பெறுகிறார். வக்ரம் பெறக்கூடிய இடம் எங்கு என்றால் மேஷம். மேஷம் செவ்வாயினுடைய இடம். அந்த செவ்வாயினுடைய இடத்திலே
அவர் பரணி நட்சத்திரத்திலே வக்கரம் பெறுகிறார். பரணி நட்சத்திரத்து குரு தரணி தொல்லையை தருவார். பெண்கள் விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும், அல்லது ப்ரொடக்ஷன் என்ற விஷயம் வரும்போது அந்த இடத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும், ஏனென்றால் அது பல பிரச்சனைகளை தந்துவிடும் என்று ஏற்கனவே பதிவுகளில் தந்திருக்கிறேன். 4 செப்டம்பர் 2023 வக்கரம் பெறக்கூடிய குரு பகவான் முழு சுபர் கும்பராசிக்கு 3rd இடத்தில் ஏற்கனவே ராகு அங்கு இருக்கிறார். ராகுவோடு இணைந்து குரு சண்டாளமாக இருக்கக்கூடிய அவர் குருவோடு நேருக்கு நேர் ஒரு மோதலை சந்தித்து அங்கு சென்றிருக்கிறார். ஆகையினால அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதில் தடை இருந்திருக்கும், தாமதம் இருந்திருக்கும். இந்த வக்கர காலத்தில் அந்த தடை தாமதங்கள்லாம் சற்று விலகி உங்களுக்கு வாழ்க்கையிலே இந்த விரயச்சனி போன்று இருக்கக்கூடிய ஜென்மச்சனி காலத்தில், ஏனென்றால் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார், உங்களுக்கு மீண்டும் 2வது முறையாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தருகிறார். எந்த ஒரு வாய்ப்பை, ஏதேனும் தவறு இருந்தால் அதை சரி செய்து கொண்டு, அது வாழ்க்கையானாலும் திருமணமானாலும் திருமண பந்தமானாலும் ஏதேனும் அக்கம் பக்க தகராறாக இருந்தாலும், வேலையிலே நாம் தான் பெரிய பலசாலி, நமக்கு தெரிந்த வேலை யாருக்கும் தெரியாது என்று வேலை காட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கும்பராசியாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கான இந்த நேரத்தை உங்களுடைய சீர்திருத்தத்திற்காக நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அந்த சீர்திருத்த வாய்ப்பை உங்களுக்கு தருவது தான் இந்த வக்கர குரு பெயர்ச்சி. கும்பராசிக்காரர்களே, குரு பகவான் உங்களுக்கு 2வது இடத்திற்கும் 11வது இடத்திற்கும் அதிபதி. 2வது இடம் பண பேங்க் பேலன்ஸை காட்டும், 11வது இடம் லாபத்தை காட்டும். இந்த இரண்டுக்குமான இந்த இடத்திலே குரு பகவான் அவருடைய ஆட்சி வீடாக பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட குரு இப்போது மேஷ ராசியிலே வக்கரம் பெற்று ராகுவோடு இணைந்து இருக்கிறார். முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுடைய பார்வை, கர்ம வினை பயன் அதற்கேற்ப ஒரு பலனை உங்களுக்கு தருவார். ஆகையினாலே எதற்கும் அஞ்சாத நெஞ்சத்தோடு கலங்காத மனதோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நேர்மையிலிருந்து சற்று அப்படி இப்படி இன்று தவறினாலும் இதற்கு முன்பு தவறி இருந்தாலும் இதற்கு மேல் எப்போதாவது நாம் இஷ்டமாக நடந்து கொள்ளலாம், நம் கஷ்டத்தை அப்படி தீர்த்து கொள்ளலாம், யாரையும் கஷ்டப்படுத்தி முன்னேறிவிடலாம், இல்லை என்றால் நாம் செய்யக்கூடிய நீதிக்கு புறம்பான வேலைகள் மற்றவர்களுக்கு தெரியாது என்ற நிலையை எடுத்தால் உங்களுடைய சேமிப்பு குறையும், முதலீடுகளிலே ஏதேனும் சிக்கல் ஏற்படும், போட்ட பணத்திலே திரும்ப வருவதிலே சிக்கலை தந்துவிடக்கூடிய ஒரு வக்கரகுரு பெயர்ச்சியாக இது இருக்கும். போட்ட பணம் சேமிப்பு குறையாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம், உங்களுடைய லாபத்தை எப்படி நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சாத்வீகமான முறையிலே சிந்தித்து வரக்கூடிய பணத்தை கையிருப்பாக மாற்றிக்கொண்டால் இது அனுகூலம். ஏனென்றால் கிரகங்கள் கையிருப்பை குறைக்க பார்க்கிறது. அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு முதலீடு மூலமாக அது நீண்ட நாள் கழித்து வரட்டும் என்று ஒரு முதலீடு செய்யலாம். அதே சமயத்தில் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறீர்கள், ஒரு பதவியில் இருக்கிறீர்கள் என்றால் அதில் ஏதேனும் ஒரு சிறப்பு வருவதற்கான வாய்ப்பையும் இந்த கிரகநிலை தருகிறது. உங்களுடைய பேச்சை வெற்றி பேச்சாக நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான முயற்சியிலே இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தவருக்கு புரியும்படியாக அன்பாகவும் எடுத்து சொல்லக்கூடிய அந்த சாதுரியத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் உங்களுக்கு உண்மையான நட்பு எது, உண்மையான துரோகம் எது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். உண்மையான துரோகம் எது என்று ஏன் சொல்கிறேன் என்றால், ஒருவர் நண்பர் போல இருப்பார், துரோகியாக இருப்பார். கணவன் மனைவி உறவுக்குள்ளேயே உங்களுடைய உறவுகள் செய்த பிழையின் காரணமாக உங்களை கீழிழுத்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும், அதை புரிய வைக்கக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுடைய வாய் பேச்சு, உங்களுடைய பேச்சின் மூலமாகவே உங்களுக்கான வளர்ச்சியும் இருக்கிறது, உங்களுடைய வீழ்ச்சியும் இருக்கிறது. ஆகினாலே வாய் மூடி வளர்ச்சிக்கு வழி தேடுவீர்கள். இது 2வது வாய்ப்பாக கிடைத்திருக்கக்கூடிய பொற்காலம். ஒரு முறை ஒரு நீதிபதி ஒருவரை மன்னித்து அனுப்பினால் அது பொற்காலம் தானே அவருக்கு. தொடர்ந்து பொற்காலம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பது தவறு. ஆனால் கிரகங்கள் அடிக்கடி பிரச்சனைகளுக்கு நடுவிலே பொற்காலங்களை தரும். அதை பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்லத்தான் நான் பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன். ஆகையினால்தான் உங்களிடம் அன்பாக வேண்டுவது என்ன, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்வுடன் அழைத்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடும் பாசத்தோடும் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர் கும்ப ராசியில் இருக்கும் பட்சத்திலே அவருக்கும் பகிருங்கள். விசித்திர வக்கரகுருவினுடைய பெயர்ச்சியிலே சற்று கவனத்தோடு இருந்து பேச்சை குறைத்து
அவருடைய செயல்திறனை அதிகப்படுத்தி கும்பராசிக்காரர்கள் வெற்றியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன். தடுமாற்ற தொடக்கத்திலே விசித்திர வக்ர குரு பெயர்ச்சி நடந்தாலும் கூட கிரகங்கள் தடுமாறுவதில்லை. ராசிக்காரர்களை தடுமாற அது வாய்ப்புகளை தரும். அதே வாய்ப்புகளோடு முன்னேறுவதற்கான பொற்காலத்தையும் தரும். தடுமாற்ற நிலையிலும் கூட இந்த வக்ர குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு 4 செப்டம்பர் 2023 முதல் இந்த வருடம் முடியும் வரை, ஆங்கில வருடம் முடியும் வரை, 31 டிசம்பர் 2023 வரை அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். அவ்வப்போது நிகழும் புதன் சுக்கிரன் பெயர்ச்சிகளை பற்றி உங்களுக்கு அனுகூலங்களை பற்றியும் பதிவை தந்து கொண்டிருக்கின்றேன். நன்றி.